ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அன்னை தெரேசா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் சொல்ல விருப்பப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, அன்னை தெரேசா வந்து ஒரு தடவை வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரன் வந்து அவங்களுடைய இல்லத்தினுடைய கதவை வந்து தட்டுறாங்க. தட்டின உடனே அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் வந்து யாரை பார்க்கணும்னு கேட்குறாங்க. அப்பொழுது வந்து அந்த பிச்சைக்காரன் சொல்கிறாரு, இல்லை நான் அன்னை தெரேசா அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க இரவு நேரமாகிடுச்சு அவங்கள பார்க்க முடியாது, ஜபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை கண்டிப்பாக நான் அவங்கள பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அன்னை தெரேசா வந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு வந்து அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய தட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க கையில் கொடுத்து, இந்த பணத்தை எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இது இன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து சம்பாரித்த பணம், ஸோ இந்த பணத்தை வச்சு உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்யுங்க, என்னால் முடிஞ்ச ஒரு தர்மம் இது தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வந்து அன்னை தெரேசா வந்து, இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாரிச்சிருப்பீங்க, இந்த பணத்தை வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டால் நீங்கள் என்ன சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த பிச்சைக்காரன் வந்து, இல்லை இல்லைங்க இது வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடாவடியாக வந்து அவங்க கையில் வந்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அன்னை தெரேசா அவங்க வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் கொடுத்த இந்த பணம் வந்து குறைந்த அளவு பணமாக இருக்கலாம், ஆனால் இந்த பணம் வந்து நான் வாங்கிய நோபல் பரிசை விட விலை உயர்ந்தது. ஏன்னா வந்து பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உதவி செய்யணுன்ற மனம் வந்துடாது. ஆனால் இவர்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாரு, இவர் தான் வந்து மிக உயர்ந்த பணக்காரர்களில் ஒருவராக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து இன்றைக்கி சமூகத்தில் வந்து பணம் இருப்பவர்கள் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி பணம் இல்லாதவங்க வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பணக்காரங்க கிடையாது, கொடுத்து உதவணும்னு நினைக்கிற அனைவருமே வந்து ஒரு உண்மையான ஒரு பணக்காரன் தான். ஸோ அத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்வு தான் வந்து அன்னை தெரேசா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து. ஒரு தடவை அன்னை தெரேசா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, ரொம்ப அவசரமான ஒரு வேலைக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழுத்தாப்பில் வந்து ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனை வாசலில் வந்து ஒரு நோயாளி படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்க்குறாங்க, என்ன இது இந்த நோயாளி இப்படி படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. உடனே வந்து வண்டி வந்துடுது. சரி அவசரமாக போகணுன்னு அந்த வண்டியில் ஏறி போயிடாரு. போயிட்டு பிறகு ஒரு 2 மணி நேரம் கழித்து அன்னை தெரேசா மறுபடியும் அதே அரசு மருத்துவமனை வாசலாண்ட வராங்க. அந்த நோயாளி அப்படியே கிடக்கிறாரு. உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டரெல்லாம் கூப்பிட்டு வந்து, ஏன் இந்த மாதிரி வந்து இவர் படுத்துக்கிருக்காரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லைங்க இவர் வந்து இறக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இந்த இறக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய மருந்தோ அல்லது பெட்டோ வந்து உபயோகமற்றது, இதை வந்து இன்னொரு நோயாளிக்கு கொடுத்தா கூட அவங்க வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இவங்களை இப்படியே வந்து வெளியே கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அன்னை துரைசவனுடைய மனசில் வந்து ஒரு கேள்வி என்பது, அதாவது ஒரு மனிதன் வந்து இறக்கின்ற சூழ்நிலையில் இந்த அளவுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு சாகணுமா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறப்போர் இல்லம்னு ஒரு இல்லம் அமைக்கிறாங்க. அதில் வந்து குடும்பத்தினால் முதிய, அதாவது வயதான காலங்களில் கைவிடப்பட்டோர், அதே மாதிரி வந்து இறக்கின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருக்குமே வந்து அந்த, அதாவது கொல்கத்தாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு கோவிலில் தர்மசாலா என்ற ஒரு கோவில், அந்த கோவிலினுடைய மக்கள் வந்து தங்குற இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி அங்கே வந்து அனைவருக்குமே வந்து தங்குறதுக்கான, அதாவது இறப்போர் இல்லம் அமைக்கிறாங்க. அதில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே தங்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மக்களை வந்து மத மாற்றம் செய்கிறாங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றுறாங்க அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து, இல்லை அவங்க அப்படியே பட்டவங்க கிடையாதுன்னு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுறாங்க. சால்வ் பண்ணிட்ட பிறகு இந்த விஷயம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து என்ன நடக்குதுன்னா, அந்த இறப்போர் இல்லத்துக்கு வந்து அந்த கோயிலே வேலை பார்த்த ஒரு கோயில் நிர்வாகி, அவர் வந்து அந்த தன்னுடைய குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வராரு. அப்போ அன்னை தெரேசாவுக்கு தெரியுது, இவங்க தான் வந்து அன்றைக்கி சண்டை நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க, மத மாற்றம் செய்கிறேன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த நபரை வந்து அழகாக கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதாவது அந்த மருந்துலாம் தடவி அவங்கள வந்து அன்போடு வந்து வீட்டு அந்த இல்லத்தில் வந்து தங்க வைக்கிறாங்க. அப்பொழுது வந்து அந்த கோயில் நிர்வாகி சொல்கிறாரு, இந்த கோவிலில் வந்து நான் இதுவரைக்கும் 30 வருடங்களாக அர்ச்சகராக வேலை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் நான் வந்து கடவுளை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இன்றைக்கி வந்து தாயே உன்னுடைய உருவில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு
அந்த அன்னை தெரேசா அவங்களுடைய காலை பற்றி கொண்டு அப்படி கண்ணீர் விட்டு சொல்கிறாரு. அப்பொழுது இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கடவுள் வந்து நாம் என்ன தான் வந்து நம்ம கோயிலில் போயிட்டு கும்பிட்டா கூட நமக்கு அன்பு செலுத்துகிறவங்க தான் உண்மையான கடவுள். ஸோ அத்தகைய அந்த கடவுள் மனம் கொண்டவர்களை என்றைக்குமே புண்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தென்னரசு. நன்றி, வணக்கம்.